புகைப்படமா ஓவியமா என எல்லோருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் தத்ரூப ஓவியர்களின் அரசன் இளையராஜா. ஆனந்த விகடனில் 2010 முதல் வெளிவரத் தொடங்கிய இவரது ஓவியங்கள் உலகம் முழுக்க புகழ்பெற்றன. பல்வேறு விருதுகளையும் அங்கீகாரங்களையும் பெற்றிருக்கும் ஓவியர் இளையராஜா நேற்று நள்ளிரவு 12 மணி அளவில் கொரோனா தொற்றால் ஏற்பட்ட மாரடைப்பு காரணமாக மரணமடைந்தார். இவருக்கு வயது 43. கும்பகோணம் அருகே செம்பியவரம்பில் எனும் கிராமத்தில் பிறந்தவர் இளையராஜா. 5 அண்ணன்கள் 5 அக்காக்கள் என மிகப்பெரிய குடும்பத்தில் பிறந்த கடைசி மகன். கடந்த வாரம் அக்கா மகளின் திருமணத்துக்காக கும்பகோணத்துக்கு போனவர் சில நாட்களுக்கு முன்னர் சென்னை திரும்பியிருக்கிறார். ஊரில் குளத்தில் குளித்ததால் சளி பிடித்திருக்கிறது என நண்பர்களிடம் சொன்னவர் அவராகவே மருந்து கடையில் மாத்திரைகள் வாங்கி சாப்பிட்டிருக்கிறார். பின்னர் அவர் குடும்பத்தில் பலருக்கும் கொரோனா தொற்று பரவ ஆரம்பிக்க சில நாட்களுக்கு முன்னர் மூச்சடைப்பின் காரணமாக எழும்பூரில் உள்ள தனியார் மருத்துவ அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அங்கே அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தொற்று நுரையீரல் முழுக்க பரவிய நிலையில் மருத்துவமனைக்கு வந்ததால் நேற்று நள்ளிரவு மாரடைப்பு ஏற்பட மரணமடைந்தார் ஓவியர் இளையராஜா. ஓவியர் இளையராஜாவின் திராவிட பெண்கள் ஓவியங்கள் பெரும் புகழ் பெற்றவை. அடுப்படியில் சமைக்கும் பெண், வாசலில் உட்கார்ந்து பூ கட்டும் பெண், ஜன்னல் வழியே வெளியே வேடிக்கை பார்க்கும் பெண் என கிராமத்து பெண்களை மிக தத்ரூபமாக வரைவதில் கைத்தேர்ந்தவர் இளையராஜா. 2010 காலகட்டத்தில் ஆனந்த விகடன் கதை கவிதைகளுக்கு ஓவியங்கள் தேடிக்கொண்டிருந்த போது ஆன்லைனில் மிக தத்ரூபமாக ஓவியங்கள் பார்த்தேன். வரைந்தது யார் என தேடிய போது அங்கேயே இளையராஜா என பெயரோடு தொடர்பு எண்ணும் இருந்தது. யாருமே போன் பண்ணி பேசினதில்ல சார், அப்படியே எடுத்து பயன்படுத்திப்பாங்க. முதல் முறையா விகடன்ல இருந்துதான் என்கிட்ட பேசியிருக்கீங்க என மிகவும் சந்தோஷப்பட்டார். சிறுகதை ஓவியங்களுக்கு தொடர்ந்து ஆனந்த விகடனில் இளையராஜாவின் ஓவியங்களை பயன்படுத்தினோம். ஒரு கட்டத்தில் இளையராஜாவின் ஓவியத்துக்கு ஏற்ப பல எழுத்தாளர் சிறுகதைகளை எழுதி அனுப்பினார்கள். விகடனில் ஓவியங்கள் வருவதற்கு முன்னர் மீடியேட்டர்கள் மூலம் தன்னுடைய ஓவியங்களை விற்று வந்தார் இளையராஜா. இதில் அவருக்கு மிக சொற்பமான பணம் கிடைக்கும். ஆனால் விகடனில் இவரது ஓவியங்கள் வெளிவர ஆரம்பித்த பிறகு வெளிநாட்டிலும் நம்மூரிலும் இருந்து நேரடியாகவே இவரிடமிருந்து ஓவியங்களை வாங்க ஆரம்பித்தார்கள். இவரின் பொருளாதார நிலையும் உயர ஆரம்பித்தது. தத்ரூப ஓவியர்களின் அரசன் இளையராஜா. இவரது இழப்பு ஓவிய உலகுக்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என்கிறார் ஆனந்த விகடன் குழுமத்தின் தலைமை வடிவமைப்பாளர் கே பாண்டியன். கொரோனாவால் இன்னொரு தலை சிறந்த கலைஞனை பறிகொடுத்திருக்கிறோம். சிறு அலட்சியம் கூட பேராபத்தில் கொண்டு போய்விடும் என்பதை உணர்வோம்.